அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. எவ்ரிடே நம்மளோட ஷோல பாத்தீங்கன்னா வித்தியாசமான ரெசிபிலாம் கேட்டு வீட்டில் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் ரெசிபியில டவுட் இருந்தா நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கும் நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணலாம். நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596-9438. இன்னைக்கு நம்ம ஷோல செஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் செஃப். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க செஃப்? நல்லா இருக்கும்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் செஃப். இன்னைக்கு என்ன ரெசிபி சொல்ல போறீங்க? இன்னைக்கு நான் ரெசிபி சொல்றேன், அது ஒரு பவுடர் தான் சொல்ல போறேன். அதாவது நான் ரெசிபி சொல்றேன் அதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி ஏதோ எனக்கு கேள்வி கேட்க போறீங்கன்னு நினைச்சேன். இல்லம்மா, ரெசிபி சொல்ல அதுக்கு முன்னாடி ஒரு உங்கள்ட்ட ஒரு தெரிஞ்சிக்கலாமே அப்படினு. ஓகே செஃப். இல்லம்மா, நேத்து சண்டே என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டீங்க? எங்க வீட்ல எவ்ரி சண்டே பிரியாணி தான் செஃப். சோ ஆஸ் யூஷுவல் பிரியாணி. மட்டன் பிரியாணிங்களா இல்ல சிக்கனா? அது வந்து வெளியே சொல்ல முடியாது. அந்த ஒரு பிரியாணி நான் சாப்பிடுவேன். நீங்க ஸ்பெஷலா பண்ணுவீங்களா? ஆமா, பயங்கர ஸ்பெஷலா செய்வோம் நாங்க. சரி சரி, சூப்பர்மா. நான் வந்து இப்போ மசாலா சொல்லிடுறேன். அதாவது இந்த மசாலா பண்ணால் ரெண்டு விஷயமா, அதாவது ரெண்டு குழம்பு சேர்த்துக்கலாம். ஒன்று வெஜிடேரியன் குழம்பு, இன்னொன்று நான் வெஜிடேரியன் குழம்பு. இந்த ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை சொல்லிடுறேன். அதாவது 100 கிராம் வந்து தனியா, 50 கிராம் வந்து மிளகு, 10 கிராம் வந்து ஜீரகம். இது வந்து வெஜிடேரியனுக்கு. இதை எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுதுல, அதனால் 1 வாரத்துக்கு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டீங்கனாவே போதும். இதில் நான்வெஜ் செய்கிறதா இருந்தால் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, இதுவும் எல்லாமே தனித்தனியாக நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு வெஜிடேரியன்னா அந்த 3 மட்டும் சேர்த்தா போதும். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், தனியா 100 கிராம், 50 கிராம் மிளகு, 10 கிராம் வந்து ஜீரகம். இதை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு பவுடர் பண்ணி வச்சுங்க. இப்போ நீங்கள் வெஜிடேரியனில் மிளகு குழம்பு இருக்குல்ல, அந்த மிளகு குழம்பு பண்ண போகிறாந்த நம்ம என்ன பண்ணுவோம், தனியா பவுடர், மிளகுத்தூள்லாம், மிளகுலாம் சில்லி பவுடர்லாம் போடுவோம்ல, அது போடாமல் இந்த பவுடரை மட்டும் போட்டாவே போதும். மிளகு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடேரியனில். நான் வெஜிடேரியனில் நீங்கள் செய்யும் போது நம்ம திரும்பவும் அதில் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் எதுவுமே போடத்தில்லை. மிளகாத்தூள், தனியாத்தூள் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த பவுடரை மட்டும் போட்டாவே போதும். அதாவது பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு ஜீரகம் தாளிச்சு, வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் விழுதுலாம் போடுவோம்ல, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதுக்கப்புறம் தானே பவுடர் போடும். அது நான்வெஜ் கிரேவிக்கு சொல்கிறேன். அதுக்கு பதிலாக இந்த பவுடரை மட்டும் போட்டால் போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு மசாலா பவுடரோடு இன்னைக்கு ஷோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. வசந்திங்க மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்சியில இருந்து வந்தோம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க மேம். இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்ல? இன்னைக்கு தக்காளி சோறு மேம். தக்காளி சாதமா? ஆ. சைட் டிஷ்? நைட் டிஃபன். நைட் கேக்கலமா, சைட் டிஷ் என்னன்னு கேட்டேன். ஓகே நீங்க என்ன சந்தேகம் இன்னைக்கு? அஞ்சலப்பட்டி முறுக்கு கேட்கணும் சார். அஞ்சல்பட்டி முறுக்கா? ஆ. அப்படின்னு முறுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல. சரி, நான் வேணா கேட்டு சொல்றேன். முறுக்கு சாதாரண முறுக்கு தானே கேட்குறீங்கம்மா? அச்சு அச்சு அஞ்சலப்பட்டியில அச்சு முறுக்குன்னு சொல்லுவாங்க. அஞ்சலப்பட்டியில அந்த அச்சு முறுக்க அஞ்சலப்பட்டின்னு சொல்றீங்க? நினைச்சு ஊத்த வைக்கிறோம். ஓ, அச்சுல நினைச்சு. சரிம்மா சரிம்மா, கவனிங்க, நான் இப்போ சொல்றேன். சரி ஓகே. அந்த முறுக்கு வந்து செய்யும்போது அந்த கம்பி இருக்குல்ல, நீங்கள் வாங்குறீங்களா, அந்த அச்சு முறுக்கு, அது வந்து நல்லா கனமாக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிற அந்த பொருள்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணால் கூட வந்துடும், பட் அந்த இதில் வரும்போது கரெக்டாக கடைகள் எல்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி வரும். கொஞ்சமாக மைதாமும், இப்போ ஒரு கப்பு வந்து மைதாமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேங்காய் பால் ஒரு 1/2 கிளாஸ், அந்த அளவில் திக்கான ஃபஸ்ட்டு பால், கொஞ்சமாக சர்க்கரை, ஏலக்காய் தூள், கொஞ்சமாக வந்து சமையல் சோடா இருக்குல்ல அது சேர்த்துட்டாலும் சரி, இல்லைன்னா தயிரை நல்லா அடிச்சுக்கிட்டு அது தெரியவே கூடாது, அந்த கட்டி கட்டி இருக்கக்கூடாது, அதுவும் இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். அதாவது குக்கிங் சோடா சேர்க்கறதுக்கு பதிலாக சொல்கிறேன், தயிர் மட்டும் சேர்த்துக்கிட்டாவே போதும். இதை நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கணும் பேட்டர், அந்த அளவில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் நல்லா அந்த கம்பியில் நல்லா சூடு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாவில் விட்டிங்கன்னா அது மாவில் ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா இதில் எடுத்து இந்த எண்ணெயில் ஆட்டினீங்க அப்படின்னா அந்த அச்சு முறுக்கு அச்சு வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ருத்ரன் மேடம்.
ருத்ரன், எங்க இருந்து கால் பண்றீங்க? அம்பத்தூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே, ஏன் அவ்வளவு யோசிச்சு அம்பத்தூரை சொல்றீங்க? நீங்க டக்குன்னு கேட்டவனே, ஓ டக்குன்னு கேட்டவனே மறந்து போச்சு, வார்த்தை வரல மேடம். ஓ ஐயோ, வார்த்தையே வர மாட்டீங்களா? ஓகே, நீங்க சமையல் எல்லாம் செய்வீங்களா? அதான் மேடம், வேலை இல்லாம சும்மா இருக்கேன். சரி, சமையலாச்சு வீட்டுல செய்யலாமே அப்படின்ட்டு. ஓ, வேலைதான் இல்ல, இதுவும் எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. செஃப் எல்லாம் அதை தொழிலாவே செய்யறாங்க, நீங்க இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அவங்களுக்கு ஜாப் மேடம், எனக்கு ஜாப் இல்ல. சரி, அதான் இது செய்யலான்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி நிறைய கத்துக்கிட்டு நீங்களும் வருங்காலத்துல பெரிய செஃப் ஆயிருங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் எங்க சார்பா. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? படிக்கிறீங்களா? ஜீரக சம்பா ரைஸ்ல? ஆமாங்க சார், ஆமாங்க சார். கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். சரி, ஓகே. அந்த பிரியாணியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மசாலாலாம் எல்லாமே ஹோம் மேடாக பண்ணுவாங்க. அதாவது வீட்டில் நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு செய்வாங்க. சின்ன வெங்காயம் அதுவும் நல்லா வதக்கிட்டு, எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா செய்வாங்க. நான் அது எப்படிங்கிறத நான் இப்போ ஒரு சின்ன இது மாதிரி சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க. எண்ணெய் போட்டதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் இருக்குல்ல, பிரிஞ்சி இலை, இதை எல்லாமே ஒன்று ஒன்று போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிங்க. அதுவும் இது கூட போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, இது எல்லாமே லைட்டாக வதக்கினா போதும். வதக்கிட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு இந்த அரைச்சதை போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா பச்சை வேகம் போயிடும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். அதுக்கப்புறமா நீங்கள் சிக்கன்னா சிக்கன் போடுங்க, இல்லைனா மட்டன்னா மட்டன் போட்டு உங்களோட ரைஸுக்கு தகுந்தது மாதிரிக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா அந்த பச்சை வேகம்லாம் போயிடும். கொஞ்சமாக தயிர், புதினா அதுக்கப்புறமா சேர்த்துங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறமா ரைஸை போட்டு தம் போடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சாந்திங்க, நாமக்கல் மாவட்டம் சாலையூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகே, எப்படி இருக்கீங்க? நான் சாருக்கிட்ட குழம்புக்கு மிளகாத்தூள் அரைக்கிறத பற்றி கேட்கணும். ஓகேம்மா, ஷெஃப் சொல்லுவாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கங்க சார், நான் இன்னைக்கு தான் முத முத கால் பண்ணேன், உங்களுக்கு வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. என்ன குழம்பு மிளகாத்தூள் கேட்டிருக்கீங்களே, ஃபர்ஸ்ட் டைமா செய்ய போறீங்களா? ஆமாங்க சார், குழம்புக்கு மிளகாத்தூள் அரைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியணும். சரிம்மா, கவனிங்க, நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, குழம்புக்கு மிளகாத்தூள் இந்த மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணி வச்சிங்க. அதாவது குழம்பு தூளுக்கு மட்டுமே போட்டால் போதும், வேறு நான்வெஜ்ஜுக்கெலாம் எதுக்குமே போடும். தனியா வந்து 100 கிராம், 25 கிராம் வந்து சிவப்பு மிளகாய், அது கூட வந்து கடலப்பருப்பு இல்லைன்னா தோரம்பருப்பு, ஒரு ஒரு ஸ்பூனு ஜீரகம், சோம்பு, மிளகு, ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம். இந்த அளவில் எடுத்துகிட்டு தனித்தனியாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுங்க. நீங்கள் குழம்பு தூள் எப்பப்போ குழம்புலாம் வைக்க போகிறீங்களோ அப்போ இது ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் நாச்சியார்மா, நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். அப்பா, நாச்சியார் கால் பண்ணிருக்காங்க நம்ம ஷோக்கு. நாச்சியார், அதான் நாச்சியார் தான்மா சொன்னேன். எப்படி இருக்கீங்க? அவங்களுக்கு இப்பதான் புரியுது நான் என்ன மீன் பண்ணேன்னு. ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? குடல் குழம்பு செய்யறது எப்படின்னு சொல்லி கேட்டேன். குடல் குழம்பு. ஓகேம்மா, செஃப் சொல்வாங்க. வணக்கம்மா. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. இன்னைக்கு என்ன சமைச்சிங்க வீட்டில்? இன்னைக்கு தயிர் சாதம், தொட்டுக்க உருளைக்கிழங்கு. ஓ சரி சரி சரி, குடல் குழம்பு கேட்டிருக்கீங்க. தூள் வத்தல் கட்டோ. சரிம்மா சரிம்மா, கவனிங்க, நான் இப்போ சொல்கிறேன் குடல் குழம்பு எப்படின்னு. சரி, ஓகே. குடல் குழம்பு ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, இதை விட ஈஸியாக செய்ய முடியாது. அந்த மாதிரி நான் சொல்கிறேன். தேங்காய் கூட, தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துங்க. அது கூட சோம்பு, பச்சை மிளகாய், ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது எல்லாமே ஒன்றாவே போட்டு அரைச்சிங்க. நல்லா நைஸாக அரைச்சிங்க. எவ்வளோதுக்கு எவ்வளோ நைஸாக அரைக்கிறீங்களோ அவ்வளோதுக்கு எவ்வளோ அந்த குழம்போட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக வரும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு
அதுக்கப்புறமா ஜீரகம் தாளிச்சிங்க, சோம்பும் தாளிச்சிங்க, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் இருந்தால் கூட போதும், அதை போட்டு நல்லா வதக்கிங்க. வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, தக்காளி அதெல்லாம் எல்லாமே நல்லா கரைஞ்சணும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூளும் சோம்புத்தூளும் சேர்த்துங்க, நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதெல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறமா ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பச்சை வேகம்லாம் போயிடும். குடலில் இந்த சைடில் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அது கூட வேக வைக்கும் போதே இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை மட்டுமே சேர்த்துட்டா போதும். அந்த தண்ணியோடு இதை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க, எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும், குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை அது கூட போட்டு ஒரே ஒரு கொதி தான், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இறக்க போகும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், நான் சபரி பேசுறேன், திண்டுக்கல்ல இருந்து. ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ரொம்ப எனர்ஜியா பேசுறீங்க, என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி மேடம். ஓகே, வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டதால பயங்கர எனர்ஜியா பேசுறீங்களா? எல்லா வெஜிடபிளும் உள்ள போய் வேலை பண்ணது போல இருக்கு. ஆமா மேடம். ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? வத்த குழம்பு எப்படி பண்றதுன்னு சார்ட்ட கேக்கணும். வத்த குழம்பா? ஓகே, வத்த குழம்பு கண்டிப்பா. வணக்கம்மா. ஆ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு என்னமா சமைச்சீங்க? வெஜிடபிள் பிரியாணி சார். ஓ, வெஜிடபிள் பிரியாணிங்களா? சரி சரி. வத்த குழம்பு சரியா வரலையா, தண்ணியா வருதா? ஆ ஆமா சார், அதான் சார் கேக்கணும். கொஞ்சம் திக்கா இருக்கணும் இல்லீங்களா? ஆ ஆமா சார். சரி சரி, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். ஓகே, வத்த குழம்பு திக்கா இருக்கணும்னா தக்காளி, நாட்டு தக்காளி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப புளிக்கும். பெங்களூர் தக்காளி எடுத்துங்க, ஒரு 4 தக்காளி எடுத்துட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக புளியும் அதிலே போட்டுங்க. உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள் இது எல்லாமே மிக்சியிலே ஒன்றாவே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது, நான் இது வரைக்கும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பேன்னே, இதை வந்து ஒன்றாவே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஒரு இன்னொரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துங்க. ஒரே ஒரு தாளிப்பு தான், நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறமா பூண்டு அதில் போட்டு வதக்கிடுங்க, வெங்காயம் அதுக்கப்புறமா போடுங்க. போட்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை அது கூட போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த எண்ணெயெலாம் மேலே வந்துடும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வத்த குழம்பு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கௌரிங்க, திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நீங்களே எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன ரெசிபி கேக்க போறீங்கம்மா? மைசூர் பாக் செய்யணும் சார் கிட்ட கேக்கணும். ஓகே, செஃப் சல்மா. வணக்கம்மா. ஹலோ, வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஹலோ சார், வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரி, மைசூர் பாக் ஏற்கனவே ட்ரை பண்ணீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ண போறீங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போறேன், அத சொல்லுங்க. சரி சரி, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன். சரிங்க சார். மைசூர் பாக்குக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் அந்த மெத்தடு தான், அது செய்முறை தான். ஒரு பாத்திரத்தில் இந்த சைடில் ஒரு நல்ல திக்கான பாத்திரமாக எடுத்துருங்க. ஸ்வீட் பண்ணும்போது கடலை மாவு போடுங்க, லைட்டாக வருங்க. இந்த சைடில் நெய் நல்லா கொதிக்க கொதிக்க வச்சுட்டு அதை சிம் பண்ணிடுங்க. இதில் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாவே, கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சைடில் வந்து ஒட்டாமல் வரும் பாருங்கள். அந்த டயத்தில் சர்க்கரை போடுங்க. இப்போ 1/4 கிலோ வந்து கடலை மாவு வந்துட்டீங்கன்னா 1/4 கிலோ சர்க்கரை, அந்த அளவில் இதை போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா திரும்பவும் அந்த இதில் ஒட்டாமல் வரும். அந்த டயத்தில் இறக்கிட்டு ஒரு ட்ரேயில் ஊற்றிட்டு ஆற வச்சுட்டு கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மகாலட்சுமி பேசுகிறேன், திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் நான். நிதானமாவே பேசுங்க, நிதானமாவே பேசுங்க, ஒண்ணு படபடலாம் வேண்டாம். தெரியல, புரியலமா? செய்ய தெரியுதா? எல்லாம் செய்யறவங்க குளிக்க விட்டு போடுறாங்களே,
சரி சரி, அது எதனாலங்க சார்? எதை எதை கொதிக்க வச்சு போற? அவங்க என்ன என்ன சொல்றாங்க? கொதிக்க வச்சுட்டு என்னமா சொல்றீங்க? கொதிக்க வச்சுட்டு இல்ல இல்ல, டிவில ப்ரோக்ராம் செய்றவங்க ரெசிபி ஓகே, நீங்க மசாலா எல்லாம் போடல, நான் கூட சொல்லிருப்பேன் மசாலா பொடி, அதெல்லாம் அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற வைங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து போட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா நல்லா திப்பி திப்பியா வரும். கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. Thanks for calling. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். என்ன பேச மாட்டறாங்களே, வணக்கம் வணக்கம் சொல்ற. ஓகே ஷேஃப், எங்களுக்கு வந்து அடுத்த காலர் வரதுக்குள்ள, இப்போ வந்து பயங்கர சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால தாங்க முடியல, அப்படியே நம்மளோட எனர்ஜி எல்லாம் வந்து அந்த சூரியன் வந்து ஸ்ட்ரா போட்டு உரியற மாதிரி உறிஞ்சிருது. ஸோ எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிப்போ இல்லை ஒரு ஜூஸோ ஏதாவது எங்களுக்கு? கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதாவது பீட்ரூட் ஜூஸ், பீட்ரூட் நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுல, பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். பீட்ரூட் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட வந்து காய்ச்சின பால் இருக்குல்ல, அதை அது கூட ஆற வச்சுட்டு சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் இருக்குல்ல, அது கூட சேர்க்கலாம். இது ரெண்டு விதமாக, ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், ரெண்டு எதுவுமே சேருங்க. அது கூட வந்து வெள்ளம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா வந்து ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப்.